ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா செவன்த் நியூ புக்கில் உள்ள சமத்துவம் அப்படிங்கிற டாபிக் தான் ஓகேவா ஸோ அமைப்பு சம்மந்தப்பட்டது ஓகே பாருங்க சமத்துவம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் ஈக்வாலிட்டி ஓகேவா இங்கிலீஷில் ஈக்வாலிட்டி ஓகே ஸோ என்கிட்ட சமத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நான் என்ன சொல்வேன்னா எல்லா மனிதர்களுமே ஒரே மாதிரியாக நடத்தப்பட வேண்டும் ஓகேவா எக்ஸாம்பிள் ஒரு கோயில் இருக்குன்னா காலத்துலலாம் இந்த தாழ்வான ஜாதி மக்களை வந்து உள்ளே விட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருமே ஒரே மாதிரியே நடத்தணும் கோயிலில் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பணக்காரங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க வரிசையில் நிறைய பேர் சாமி கும்பிட நின்னாலும் பணக்காரங்களையோ இல்லைனா சினிமாக்காரங்க யாராவது வந்தாலுமே டக்குன்னு அவங்கள வந்து என்னது கூட்டிகிட்டு போயிடுவாங்க போய் அவங்க டைரெக்டாக சாமியை கும்பிட்டுட்டு வந்துருவாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சமத்துவம் இல்லை ஓகேவா ஸோ சமத்துவம் இல்ல சோ என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் இதுதான் சமத்துவம் அப்படின்னு நான் வந்து சொல்வேன் பட் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க இப்ப பேராசிரியர் லாஸ்கே அப்படிங்கிறாங்க சமத்துவம் அப்படின்னா என்னங்கிறதுக்கு ஒரு வரையறை வந்து சொல்லியிருக்காங்க எப்படி மக்களாட்சி அப்படின்னா அப்ரஹாம் நீங்கள் அவங்க வந்து சொல்லியிருக்காங்களோ அது போல் இவங்க ஒரு வரையறையே சொல்லியிருக்காங்க அது என்ன கேட்டிங்கன்னா சமத்துவம் அப்படிங்கிறது சமமாக நடத்தப்படுவது மட்டும் அல்ல ஓகேவா இப்போ நான் சொன்னேன் இல்லையா கோயிலில் எல்லாருமே சமமாக நடத்தப்படணுன்ட்டு ஸோ அது மட்டும் இல்லை வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சமத்துவம் அப்படிங்கிறது சமமாக நடத்துவது மட்டுமல்ல வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும் இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் சமத்துவம் ஆகும் அப்படின்னு அவங்க ஒரு வரையறையே சொல்லியிருக்காங்க அடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம சமத்துவம் சமத்துவம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இந்தியால சமத்துவம் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா இன்னும் நிறைய இடத்துல அது வந்து மறுக்கப்படுகிறது ஓகேவா சோ எப்படி இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு அப்படின்னு சொன்னாலுமே இன்னுமே நிறைய வேறுபாடு நம்ம கருதிக்கிட்டு தான் இருக்கும் அதுபோல் தான் சமத்துவம் அப்படிங்கிறது இந்தியாவில் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை ஸோ ரெண்டு விதமான சமத்துவ மின்மை இருக்குது ஒன்று இயற்கை சமத்துவ மின்மை இன்னொன்று மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவ மின்மை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இயற்கை சமத்துவ மின்மை அப்படின்னா எங்கேட்டிங்கன்னா மனிதர்களுடைய உயரம் அவங்களுடைய உயரம் நிறம் அவங்களுடைய திறமை ஓகேவா ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக அவங்களுக்கு அமைக்கப்பட்ட அந்தது கொடி எல்லாத்தையும் நம்பி நல்லது பண்ற முரட்டு பையன் அன்பு தனக்கென வேணுமோ அது எப்படியாவது சாதிக்கிற புத்திசாலி இதுவே மனிதனால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா ஜாதி மதம் இனம் மொழி ஓகேவா ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட வேறுபாடுகள் இதை வந்து நம்ம வந்து சரி செஞ்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா பாருங்க நீதி மற்றும் அரசியல் கோட்பாடு ஸோ சமத்துவம் என்பது நீதி மற்றும் அரசியல் கோட்பாடு ஸோ இது ஒரு ஒன் மார்க் மாதிரி ஞாபகோங்க ஓகே சமத்துவம் பற்றி வந்து பேராசிரியர் லாஸ்கி கே ஒன்று சொன்னாங்க அது தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒரு வரையறை வந்து சொல்லியிருக்காங்க இது கொஸ்டினாக கேட்க சான்ஸ் இல்லை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க சமத்துவம் என்பது ஒரு தனி மனிதன் போறியாடாய் அங்கே பாரு இல்லை விளையாட்டு தெரியுமா அப்ப நம்ம டீம்ல சேர்ந்துக்கிறியா நீங்க சேர்த்துக்கிட்ட எங்களுக்கு யாரும் பால் பொறிக்க போடுறது பப்பு பால் பொறிக்கியா பேட்ஸ்மேன் இல்லையா பேட்ஸ்மேன் அல்லது ஒரு குழு ஒரு குழுவை வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருத்தல் ஓகேவா அதுதான் சமத்துவம் ஒரு தனி மனிதனையோ அல்லது ஒரு குழுவையோ வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருத்தல் தான் சமத்துவம் அடுத்து சொல்றாங்க சிறப்பாக பாதுகாப்பட்ட பாதுகாக்கப்பட்ட இயல்புகள் அது என்ன இயல்புகள் அவங்க ஜாதி மதம் இனம் பால் இயலாமை சமயம் மதம் எல்லாம் ஒன்று தான் வயது அடிப்படையில் குறைவாக நடத்தப்படாமல் இருத்தல் ஓகேவா இப்ப முதியவர்கள் இருக்காங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிண்டல் அந்த மாதிரி குறைவாக அவங்கள வந்து நடத்தும் என்ன அப்படி ஒரு சில வீட்லலாம் பார்த்திங்கன்னா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் எல்லா காரமாக சொல்லாங்க உனக்கு என்ன தெரியும் நீ சும்மா ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகேவா அவங்களுக்குலாம் சமமாக நடத்துங்க அவங்களையும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து கீழே வந்து பாருங்க திறமை ஒன்றாக இல்லை எஸ் இன் இப்போ இந்தியாவில் உள்ள எல்லாருக்குமே திறமை ஒரே மாதிரி இல்லை ஆனால் அந்த திறமை மற்றும் வாய்ப்புகளை வளர்ப்பதற்கான இடம் வந்து எல்லாருக்குமே சமமாக வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது திறமைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை ஆனால் அந்த திறன்களை வளர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க சமத்துவம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரசியல் சமத்துவம் அரசியல் சமத்துவம் நம்ம இந்தியாவில் அரசியல் சமத்துவம் இருக்கா அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலுமே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை எதை வச்சு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்தியாவில் உள்ள அனைவருக்குமே வாக்களிக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மாதிரி பொது தேர்தல் அல்லது பொது அலுவலகத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பொது அலுவலகத்தில் அல்லது பொது தேர்தலில் பங்கு கொள்ளும் உரிமை அரசை விமர்சனம் செய்யும் உரிமை ஸோ இந்த இந்த மூணு மூலம் அரசியல் சமத்துவம் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அரசியல் சமத்துவம் இந்தியாவில் இருக்குது பதினெட்டு வயது நிரம்பியா ஓகேவா ஸோ இது வந்து பதினெட்டு பதினெட்டு வயது நிரம்பியா யாருமே ஒரு வேறுபாடும் காட்டி அவங்கள வந்து நீங்கள் வந்து வாக்களிக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம் ஓகேவா பதினெட்டு வயது இருந்தாலும் சார் ஆனால் பெண்ணா ஓகேவா ஸோ நிறமோ கருப்போ சிவப்போ ஸோ எதுவோ நீ படிச்சிருக்கியோ படிக்கலையோ ஓகேவா நீ வந்து என்னது ஓட்டு போடலாம் உன்னை யாருமே தடுக்க முடியாது ஸோ வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வாக்குரிமை இந்தியாவில்தான் உலகத்திலேயே முதன் முதல்ல இந்தியாவில்தான் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட்டு நிறைய ஜி பார்க்கும்போது நியூசிலாந்து நியூஸ்லாந்தில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டதாக சொல்லியிருப்பாங்க பட் நம்ம புக்கில் இப்படி தான் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் அதாவது மக்களவை தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் தான் சுவிட்சர்லாந்து நாட்டில் வந்து பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வாக்களிக்க உரிமை சம்பந்தமாக சொல்லக்கூடியது அடுத்தது பொது தேர்தலில் பங்கு கொள்ளும் உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரலாக இருபத்தைந்து வயது நிரம்பி இருந்தால் அவங்க வந்து தேர்தலில் போட்டியிடலாம் ஸோ என்னவா சட்டமன்ற உறுப்பினராகவோ அதாவது சட்டமன்ற பேரவைக்கு போட்டியிடலாம் அப்படி இல்லைனா லோக்சபாவுக்கு போட்டியிடலாம் இருபத்தஞ்சு வயது நிரம்பியிருந்தா அதுக்கப்புறம் அரசை விமர்சனம் செய்யும் உரிமை ஸோ யாருனாலும் அரசாங்கத்தை விமர்சனம் செய்யலாம் ஓகேவா ஸோ இது எல்லாமே அரசியல் சமத்துவம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்களேன் நாட்டின் பிரைம் மினிஸ்டர் வாக்கின் மதிப்பும் சாதாரண மனிதனின் வாக்கின் மதிப்பும் ஒன்றே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ எல்லாருமே ஒன்று அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதுதான் சமத்துவம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலின சமத்துவம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாலின சமத்துவம் பாலினம் அப்படின்னா ஆண் பெண் இருவரும் ஒருவரே அதாவது இருவரும் சமம் அப்படிங்கிறது தான் எங்களுக்குள்ள சொல்ல வராங்க பட் இது வந்து இன்னும் இருக்கா அப்படின்னா இன்னும் இதுவும் ஃபுல்லாக ஆகலை ஓகேவா ஃபுல்ஃபில் ஆகலை பாருங்கள் பெண்களுக்கு சம உரிமை இன்னுமே அளிக்கப்படவில்லை அண்ட் அவங்க வந்து பலவீனமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஆண்களுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து இருக்காங்க ஓகேவா ஸோ இரண்டாம் இடம்தான் இவங்களுக்கு இன்னும் வழங்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ பெண்கள் ச பாலின சமத்துவம் அப்படிங்கிறது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உரிமைகள் பொறுப்புகள் வாய்ப்புகள் ஸோ என்பது ஆண் பெண் என்பதை பொறுத்து அமைதல் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஒரு உரிமை இருக்குது என்ன உரிமை வாக்களிக்கும் உரிமை எடுத்துக்கலாம் வாக்களிக்கும் உரிமை இது ஆணுக்கு தான் உரியது அப்படின்னு வந்து சொல்லாதீங்க ஓகேவா ஸோ இது ஆணுக்குரியது அப்படின்னு தள்ளி வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க பொறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொறுப்பு வீட்டை வந்து பார்த்துக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆணுக்குரியது அப்படின்னு அதை பிரிக்காதீங்கங்கிறாங்க அது மாதிரியே வாய்ப்புகள் ஸோ வாய்ப்புகள் அப்படிங்கிறது வேலைக்கு போகிறது ஒரு வாய்ப்பு ஸோ அது வந்து இந்த வேலை அந்த வேலை அப்படின்னு பிரித்து அந்த வாய்ப்புக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்துடாதீங்க கட்டிட வேலைமா அது ஆண்களுக்கு உரியதுன்ட்டு அவங்களுக்கு அதை பிரித்து கொடுத்துடாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ பாலின சமத்துவம் என்பது உரிமைகள் பொறுப்புகள் வாய்ப்புகள் என்பது ஆண் பெண் என்பதை பொறுத்து அமைதல் கூடாது எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் எல்லை பாதுகாப்பு படையில் விமானப்படையிலலாம் பெண்கள் இப்போ இருக்காங்க உள்ளாட்சியெலாம் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு முப்பத்தி மூணு சதவீதமாக இருந்தது இப்போ ஐம்பது சதவீதமாக இருக்குது ஓகேவா ஐம்பது சதவீதமாக இருக்குது ஓகே அதுக்கப்புறம் பாயின சமத்துவம் பற்றி யுனிசெஃப் வந்து சொல்லுது யுனெஸ்கோவினுடைய நிறுவனம் ஐநா சபையின் ஒரு நிறுவனம் தான் யுனஸ் யுனிசெஃப் அது பாயின சமத்துவம் பற்றி சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண் ஆண் சிறுவர் சிறுமியர் சமமான உரிமை வாய்ப்புகள் பெற வேண்டும் அவர்கள் ஒன்றுபோல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சமத்துவம் பற்றி பேராசிரியர் லாஸ்கி ஒன்று சொல்லியிருக்காங்க அது இம்பார்ட்டன்ட் பாலின சமத்துவம் பற்றி யூனிசெஃப் ஒன்று சொல்லியிருக்கு இதுவும் இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆம் ஆண்டு நிலையான மேம்பாட்டிற்கு பதினேழு குறிக்கோள்கள் வெளியிடப்பட்டது அதில் அஞ்சாவது குறிக்கோளாக பாலின சமத்துவம் உள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆம் ஆண்டு ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆம் ஆண்டு பதினேழு குறிக்கோள்கள் வெளியிடப்பட்டது எதற்கு நிலையான மேம்பாட்டிற்கு அதில் ஐந்தாவது குறிக்கோளாக பாலின சமத்துவம் உள்ளது ஓகேவா பெண்கள் முன்னேற்றம் அதுக்காக எப்போ பாடுபட ஆரம்பித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா பண் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் இருந்து தான் இந்த பெண்கள் முன்னேற்றம் சீர்திருத்தம் இதெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது ஸோ அவங்களுக்காக போராடியவர்கள் அப்படின்ட்டு நிறைய பேருடைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ராஜாராம் மோகன் ராய் நல்லாவே தெரியும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தயானந்த சரஸ்வதி மகாதேவ் கோவிந்த ராணடே தாராபாய் சிந்தே பேகம் ருக்கேயா சகாவத் ஹுசேன் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்காக போராடியவர்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சமத்துவம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சமத்துவம் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் பாலின சமத்துவம் பார்த்தோம் இப்போ சமூக சமத்துவம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் இது வரையிற மாதிரி தான் அனைத்து குடிமக்களுக்கும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் அப்படிங்கிறது தான் சமூக சமத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க சமூகம் அப்படின்னாலே மக்கள் சொல்லிக்கலாம் ஸோ அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் அதுதான் சமூக சமத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து குடிமை சமத்துவம் அப்படின்னா அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் அதுதான் குடிமை சமத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க குடியியல் உரிமை அப்படின்னா குடியுரிமை ஓகேவா குடியுரிமை சிட்டிசன்ஷிப் ஸோ ஒரு நாட்டிற்கு ஒரு நாடு அந்த நாட்டு மக்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து உரிமைகளையுமே பெறுதல் வேண்டும் அதுதான் குடிமை உரிமை ஓகேவா ஸோ தான் சொல்கிறாங்க இது ஜஸ்ட்டு வரையற மாதிரி தான் சமூக சமத்துவம் அப்படின்னா அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் குடிமை சமத்துவம் அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த உரிமையில தான் குடிமை தான் இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது வருது தெரிஞ்சுக்கோங்க சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உருவாக்கியவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஒரு லாயர் ஏ வி டைசி ஓகேவா ஸோ ஏ வி டைசி சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாண்டு உள்ள நாடு இங்கிலாந்து ஸோ இந்தியாவிலும் உள்ளது ஓகேவா ஃபஸ்ட்டு இங்கிலாந்து அதுக்கப்புறம் தான் இந்தியா ஓகே அடுத்து வந்து பாருங்கள் குடியியல் உரிமை என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது இப்போ தான் பார்த்தோம் குடியியல் உரிமை அப்படின்னா ஆக்சுவலாக குடிமை சமத்துவம் அப்படின்னா அனைத்து மக்களுக்கும் குடியியல் உரிமை வழங்குவது தான் குடிமை சமத்துவம்னு பார்த்தோம் குடியியல் உரிமை அப்படின்னா அது வந்து சிட்டிசன்ஷிப்பு பட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ சமத்துவம் பற்றி இதுவரைக்கும் பார்த்தது முடிஞ்சுங்க அரசியல் சமத்துவம் பாலின சமத்துவம் சமூக சமத்துவம் அதுக்கப்புறம் குடிமை சமத்துவம் இந்த நாலுமே ஒரே கேட்டகரி அதுக்கப்புறம் இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க அதில் எங்கேயாச்சும் சமத்துவம் பற்றி சொல்லியிருக்காங்களா அப்படின்னா சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பார்ட்டு மூணில் பார்ட்டு மூணில் ஆர்டிகிள் பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்கிறாங்க ஓகேவா அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்கிறாங்க அதில் ஆர்டிகிள் பதினாலருந்து பதினெட்டு வரைக்கும் எதை பற்றி சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இல்லை ஸோ ஆர்டிக்கிள் பதினாலருந்து பதினெட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா சமத்துவம் பற்றி சொல்கிறாங்க கரெக்ட் சமத்துவம் பற்றி வந்து சொல்கிறாங்க ஆர்டிக்கிள் பதினாலு வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஆர்டிகிள் பதினஞ்சு வேறுபாடு காட்டுவதை தடை செய்கிறது அதாவது ஜாதி மதம் இனம் என வேறுபாடு காட்டுவதை தடை செய்கிறது பதினாறு பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு சம வாய்ப்பு ஓகேவா பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பை அளிக்கிறது ஆர்டிக்கிள் பதினேழு தீண்டாமை ஒழிப்பு ஆர்டிக்கிள் பதினெட்டு பட்டங்கள் ஒழிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்க்கலாம் அடுத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒன்மார்க் மாதிரி தான் சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கான வழிகளில் ஒன்று கல்வி நிறைய பாயிண்ட் இருக்குது பட் அதில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா எனக்கு கல்வின்னு தோணுச்சு சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கான வழிகளில் ஒன்று கல்வி மக்களாட்சியின் தூண்கள் சமத்துவம் நீதி ஓகேவா ஸோ மக்களாட்சியின் தூண்கள் அப்படின்னா சமத்துவம் நீதி மக்களாட்சியின் ரெண்டு அடிப்படை கோட்பாடுன்னா சமத்துவம் சுதந்திரம் தெரிஞ்சுக்கோங்க சமத்துவம் என்பது நீதி மற்றும் அரசியல் கோட்பாடு ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு சமூகம் நல்ல முறையில் இயங்குவதற்கு சமத்துவம் என்பது ஒரு முக்கியமான கோட்பாடு ஆகும் ஒரு சமூகம் நல்ல முறையில் இயங்குவதற்கு தேவையான கோட்பாடு அப்படின்னா அது வந்து சமத்துவம் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மக்களாட்சி நாடு அப்படின்னா அது வந்து இந்தியா இந்த உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடு வந்து பார்த்திங்கன்னா சைனா பட் அது மக்களாட்சி நாடு இல்லை ஸோ அதனால் இந்தியா தான் அது கடுத்தது அடுத்து மாண்பு அப்படின்னா கேட்டிங்கன்னா சுயமரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க மாண்பு அப்படின்னா சுயமரியாதைன்னு சொல்கிறாங்க மனித மாண்பு அப்படின்னா இது முக்கியமான மனித உரிமைகளோடு மனித உரிமை ஓகேவா மனித மாண்பு என்பது முக்கியமான மனித உரிமை என்பதோடு இல்லாமல் இதிலிருந்தே அனைத்து அடிப்படை உரிமைகளும் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க மாண்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி ஸோ அவ்வளோவா இம்பார்ட்டண்டாக தெரியல மாண்பு அப்படின்னா சுய மரியாதை ஓகேவா அன் மனித மாண்பு அப்படின்னா அது முக்கியமான மனித உரிமை அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து தான் அடிப்படை உரிமைகள் தோன்றுகின்றன